அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். அனுமல் கார்த்திக், வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2023 வியாழக்கிழமை அன்றைய தினம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பொருளை மறக்காமல் வாங்கிவிடுங்கள், பணம் மலை போல் குவியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு சின்ன தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேங்க. நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். ஆல்ரெடி நம்ம மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அதாவது நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை அப்படியே காப்பி அடிச்சு நிறைய சேனல்ல போடுறாங்கன்னு பார்த்திருந்தோம். இப்ப நம்ம டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல்ல போடுற வீடியோஸையும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு முன்னாடியாவது வெறும் கான்செப்ட மட்டும் தான் காப்பி அடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ டைட்டில் தம்ப்நெயில்னு அனைத்தையுமே டிட்டோவா காப்பி பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோஸையும் அப்லோட் பண்றதுக்கு நிறைய சாஸ்திர குறிப்புகள், சித்தர்களும் மகான்களும் கொடுத்துட்டு போன புத்தகங்கள், அதர்வன வேதத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள்னு நிறைய விஷயங்களை ரெஃபர் பண்ணி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்றோம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய இந்த ஹார்ட்வொர்க்கை ரொம்ப ஈஸியா காப்பி அடிச்சிட்டு போறாங்க, அதுதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வீடியோஸ்ல வைக்கக்கூடிய டைட்டில் தம்ப்நெயில் உட்பட அனைத்தையுமே அப்படியே காப்பி அடிச்சு போடுறாங்க. மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் கான்செப்டே நம்ம சேனல்ல தாங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதே போல நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்குவது, சுக்கரஹோரை நேரத்தின் சிறப்புகள்னு இது போன்ற பதிவுகளை நம்ம சேனல்ல தான் ரொம்ப விளக்கமாக ஃபர்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணோம். இப்போ நிறைய சேனல்கள்ல இதை நீங்க பார்க்கலாம். மணிக்கணக்கா நம்ம உட்காந்து படிச்சு கஷ்டப்பட்டு நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸை சுலபமா காப்பி அடிச்சுட்டு போகும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் ஆகிய உங்ககிட்ட மட்டும் தாங்க இத பத்தி நான் ஷேர் பண்ண முடியும். அதனால தாங்க நான் சொல்றேன், உங்ககிட்ட ஷேர் பண்றதுனால எனக்கு ஒரு சின்ன மன ஆறுதல். ஏன்னா நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா தெளிவா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கு காரணம் டைரக்டா நம்ம புத்தகங்கள்ல இருந்து சாஸ்திர குறிப்புகள்ல இருந்து நம்ம எடுக்கிறோம், காப்பி அடிச்சு போட்டா இவ்வளவு தெளிவாக நம்மளால சொல்லவே முடியாது. சோ உங்களுடைய சப்போர்ட் மற்றும் பிளெஸிங்ஸ் எப்பவுமே எனக்கு வேணும்னு கேட்டுக்கிறேங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். எப்பவுமே ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கும் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கும் பொழுது அது பண வசியத்தை ஏற்படுத்தும். அது தமிழ் மாதம், ஆங்கில மாதம், வேறு எந்த மாதமாக இருந்தாலும் சரி. அதன் அடிப்படையில் வரும் வியாழக்கிழமை ஜூன் மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. அன்றைய தினத்தில் நாம் வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், அந்த மாதம் முழுவதுமே பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். நம்ம பார்க்க போகும் முதல் பொருள் மஞ்சள். அது கஸ்தூரி மஞ்சள், குண்டு மஞ்சள், விரலி மஞ்சள்னு எந்த மஞ்சளை வேணாலும் நீங்க வாங்கலாம். அதே போல கிழங்காக தான் நீங்க வாங்கணும்னு கிடையாதுங்க, மஞ்சள் தூளாகவும் நீங்க வாங்கலாம். சமையலுக்கு பயன்படுத்தும் மஞ்சள் பொடியை கூட நீங்க வாங்கலாம். இந்த மஞ்சளை வாங்குவதற்கான காரணம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. வியாழன் குரு பகவானுடைய தினம். குரு பகவானுக்கு உரிய நிறம் பார்த்தோம்னா மஞ்சள். சோ 1ஆம் தேதி அன்னைக்கு மஞ்சளை வாங்குவது மங்களகரத்தை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, குரு பகவானுடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தரும். குறிப்பாக திருமண தடை இருக்கிறவங்க, அது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே, உங்களுடைய கையால 2 விரலி மஞ்சளை நீங்க வாங்கிடுங்க. இரண்டாவதாக நாம் பார்க்க போவது சந்தனம். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது. பணவசிய தாந்திரிகத்திற்கு சந்தனம் மிகவும் முக்கியமான பொருள். முடிஞ்ச வரைக்கும் சந்தன பவுடரை கொஞ்சம் நீங்க வாங்குங்க. 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த சந்தன பவுடரை நீங்க வாங்கி பணம் வைக்கக்கூடிய கல்லா பெட்டி, பீரோ அல்லது லாக்கர்ல கொஞ்சமா நீங்க தூவி விடுங்க. மேலும் பணம் வைக்கக்கூடிய ஹேண்ட்பேக், மணிபர்ஸ் மற்றும் வேலட்ல கூட இந்த சந்தன பவுடரை கொஞ்சமா நீங்க தூவி விடுங்க. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கல்லுப்பு. பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பை வாங்குவது அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதே போல 1ஆம் தேதி அன்னைக்கும் இந்த கல்லுப்பை நம்ம வாங்கலாம். மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள் இந்த கல்லுப்பு. சமையலுக்கு தூளுப்பை பயன்படுத்துறவங்களாக இருந்தாலும் கொஞ்சமாவது கல்லுப்பை நீங்க வாங்கணும். ஒரு பாக்கெட் அளவிற்கு கல்லுப்பை நீங்க வாங்கினாலே போதும். வாங்கிய உப்பை பூஜை அறையில ஒரு அரை மணி நேரம் நீங்க வைக்கணும். அதை நீங்க ஓபன் பண்ண கூட வேண்டாம், ஜஸ்ட் அரை மணி நேரம் பூஜை அறையில வச்சதற்கு பிறகு நீங்க சமையல் அறைக்கு எடுத்துட்டு போங்க. ரெகுலரா இதை நம்ம செஞ்சுட்டு வந்தாலே பணவரவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் அகலும். அதே போல கல்லுப்பை தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல நீங்க போட்டு வைக்காதீங்க. பீங்கான் சாடி அல்லது மண் பானை, மண் குடுவையில நீங்க போட்டு வைங்க. அப்படி இல்லை
எப்படினாலும் ஸ்டீல் பாத்திரங்களில் இந்த கல்லுப்பை நீங்கள் நிரப்பி வைக்கணும். கல்லுப்பை போட்டு வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் ஊறுகாய். யார் வீட்டில் ஊறுகாய் நிறைவாக இருக்கோ அந்த வீட்டில் நிரந்தரமாக லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். குறைந்தபட்சமாக ஒரு சின்ன பாட்டில் ஊறுகாயாவது நீங்கள் வாங்கி வைங்க. 1ஆம் தேதி அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஊறுகாயை வாங்குவது அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும். எந்த வெரைட்டி ஊறுகாய் வேணாலும் நீங்க வாங்கலாம். அதிலும் குறிப்பாக நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கும் பொழுது இன்னமும் சற்று அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்த முக்கியமான பொருள் வெள்ளை சர்க்கரை அல்லது கல்கண்டு. வெண்மை நிறம் பொதுவாக பணவசியத்தை ஏற்படுத்தும். நவகிரகங்களில் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவானுக்கு உரியது வெண்மை நிறம் மற்றும் இனிப்பு சுவை. இந்த இரண்டுமே கலந்திருக்கக்கூடியது சர்க்கரை. சோ மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு சர்க்கரை அல்லது கல்கண்டு வாங்குவது நல்ல பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தும். சுக்கிர பகவானுக்கு மட்டும் கிடையாதுங்க, மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரருக்கும் இந்த இனிப்பு சுவைதான் உகந்தது. 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த வெள்ளை சர்க்கரை அல்லது கல்கண்டை வாங்கி சுவாமி படத்திற்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வச்சதற்கு பிறகு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே போல பால் தயிர் போன்ற பொருட்களையும் வாங்கலாம். பால் வாங்குறவங்க அதுல கொஞ்சம் சர்க்கரை போட்டு சுவாமிக்கு நைவேத்தியமாக நீங்க வைங்க. 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியமாக வைத்தால் அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். அந்த மாதம் முழுவதுமே பணம் வந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மிகவும் முக்கியமான பொருள் தங்கம். தங்கம் இருக்கக்கூடிய விலைக்கு எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாது. ஆனால் தங்கம் வாங்கணும்ன்ற பிளான்ல இருக்கிறவங்க இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்க தங்கத்தை வாங்குங்க. இதற்கு காரணம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல வியாழக்கிழமை அன்னைக்கு 1ஆம் தேதி பிறக்குது. வியாழன் குரு பகவானுக்கு உரிய நாள். குரு பகவானுக்கு உரிய உலோகம் எதுன்னு பார்த்தோம்னா அது தங்கம். சோ திருமணத்தை முன்னிட்டு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது சாதாரணமாக தங்க நகைகள் வாங்கணும்ன்ற பிளான்ல இருக்கிறவங்க இந்த 1ஆம் தேதியை நீங்க தவற விடாதீங்க. பொதுவாகவே 1ஆம் தேதி அன்னைக்கு தங்கம் வாங்குவது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அதுவும் வியாழக்கிழமையாக இருப்பதனால அது விசேஷமான பலன்களை நமக்கு தரும். இன்னும் நிறைய தங்க நகைகள் சேர்வதற்கான அமைப்பை அது நமக்கு கொடுக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. அந்த நேரத்தில் தங்கம் வாங்கினால் அது திரும்பவும் தங்கம் வாங்குவதற்கான சூழ்நிலையை உருவாக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க மற்றும் தங்கம் வாங்கணும்ன்ற பிளான்ல இருக்கிறவங்க இந்த நாளையும் நேரத்தையும் நீங்க தவற விடாதீங்க. கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் அரிசி. அது பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு எந்த அரிசியாக வேணாலும் இருக்கலாம் அல்லது டிஃபன்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய அரிசி வகையாக கூட இருக்கலாம். 1ஆம் தேதி அன்னைக்கு வீட்டிற்கு அரிசியை வாங்கிட்டு வருவது தானிய லட்சுமியை வீட்டிற்குள்ள வரவழைப்பதற்கு சமம். ஆல்ரெடி வீட்டில் அரிசி இருந்தாலும் கூட குறைந்தபட்ச அளவாக ஒரு 1/2 கிலோ அல்லது 1 கிலோ அரிசியாவது நீங்க வாங்கிடுங்க. 1ஆம் தேதி அன்னைக்கு ரெகுலரா நீங்க அரிசியை வாங்கிட்டே வாங்க. அது பணவரவை அதிகரிப்பது மட்டும் கிடையாதுங்க, வீண் விரயங்களையும் கட்டுப்படுத்தும். அதே போல துவரம் பருப்பை வாங்குவதும் நல்ல செல்வ வளத்தை அதிகரிக்கும். பொதுவாக புதிய வீட்டிற்கு பால் காய்ச்சும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா பச்சரிசி மற்றும் இந்த துவரம் பருப்பை வைப்பது வழக்கம். துவரம் பருப்பை வாங்கினாலே வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மளிகை பொருட்களும் நிறைவாக நமக்கு சேரும். இந்த துவரம் பருப்பும் பார்த்தீங்கன்னா சற்று மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது. வீட்டில் ஆல்ரெடி நீங்க ஸ்டாக் வச்சிருந்தாலும் கூட ஒரு 1/2 கிலோ அளவிற்காவது இந்த துவரம் பருப்பை நீங்க வாங்கிடுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இப்ப நம்ம பார்த்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். மாதம் முழுவதும் பணம் வந்து கொண்டே இருக்கும். வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுப்படும். வாய்ப்பு இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்த்த பொருட்கள்ல எத்தனை பொருட்களை வேணாலும் நீங்க வாங்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.